அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமிக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் இலக்கணம் டெஸ்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன், இது வந்து பார்ட் 2. வன் தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு. வன் தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஆப்ஷன் சி 10ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடுக. ஒன்று அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வினா விடை எத்தனை வகைப்படும்? வினா வந்து 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வினா இருக்கிறதுனால வினா 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். இந்த வினா விடை ஆர்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். எது ஃபஸ்ட்டு வந்திருக்கோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளை பெறுவதற்காக கேட்பது வந்து கொலல் வினா. நீ படிப்பாயா என்னும் வினாவிற்கு தலை வலிக்கும் என தனக்கு நிகழ உள்ளதை கூறுவது. என்ன வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவது கூறல். அதாவது, நீ படிப்பாயா என்னும் வினாவிற்கு தலை வலிக்கும் என தனக்கு நிகழ உள்ளதை கூறுவது உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட் வந்து வலா எத்தனை வகைப்படும்? வலு வந்து 7 வகைப்படும், வலா வந்து 6 வகைப்படும். முட்டையிட்டது சேவலா பெட்டையா என வினவுவது. இது வந்து கேள்வியே தவறாக இருக்குது. கோழி தான் வந்து முட்டை போடும். சேவல் கேட்கறதுனால இது வந்து வினா வலு. நெக்ஸ்ட்டு, நாங்கள் வந்தார்கள் என்ன வலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இடவலு. இது வந்து என்ன வலு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடவலுன்னு வரும். பசுவை பார்த்து என் லட்சுமி வந்துவிட்டாள் என கூறுவது. வந்து திணை வலுவமைதி. நாய் கத்தும் என்பது என்ன வலு. நாய் வந்து எப்போதுமே குறைக்கும், ஆனால் இங்கே கத்தும் கொடுக்கறதுனால இது மரபு வலு. ஓர் அடியில் உள்ள சொற்களை அவை தவறும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல். மொழி மாற்று பொருள்கோள். முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருத்துவது. என்ன பொருள்கோள் பார்த்தீங்கன்னா, விற்போட்டு பொருள்கொள். முதல் சொல்லும் இறுதி சொல்லும் சேர்த்து பொருள் கொள்ளப்படுவது தான் விற்போட்டு பொருள்கொள். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் டேஸ் வகைப்படும், 8 வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வகைப்படும். பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி பொருள் கொள்வது. கொண்டு கூட்டு பொருள்கொள். இங்கே வந்து மொழிமாற்று பொருட்களில் வந்து ஒரு அடியில் உள்ள சொற்களை வந்து இது பண்ணுறது தான் மொழிமாற்று பொருட்கொள். ஒரு அடியில் உள்ள சொற்களை அவை தவறும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் மொழிமாற்று பொருட்கொள். பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி பொருள் கொள்வது வந்து கொண்டு கூட்டு பொருள்கொள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வந்து எவ்வகை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பொருள்கோள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிரல் நிறை பொருள்கோளில் தான் வரும் இது. ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.